தமிழகத்தில் மேலும் 5,344 பேருக்கு கொரோனா தொற்று. சென்னையில் 982 பேருக்கு பாதிப்பு என சுகாதாரத்துறை தகவல். போர்க்கப்பல்களில் முதல் முறையாக 2 பெண் அதிகாரிகள் நியமனம். துணை லெப்டினன்ட்களாக நியமிக்கப்பட்ட குமுதினி ரிதி சிங்கிற்கு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் வாழ்த்து. கொரோனாவால் முடங்கிய பொருளாதாரத்தை மீட்டெடுப்பது எப்படி? 275 பக்கங்கள் கொண்ட அறிக்கையை முதலமைச்சரிடம் வழங்கியது ரங்கராஜன் குழு. இரண்டு மாதங்களில் கொரோனாவுக்கு முந்தைய பொருளாதார நிலையை தமிழக அரசு மீட்டெடுக்கும். ரிசர்வ் வங்கி முன்னாள் ஆளுநர் ரங்கராஜன் பேட்டி. வீட்டிற்கே சென்று ரேஷன் பொருட்களை வழங்க 3,500 அம்மா நகரும் ரேஷன் கடைகள். கொடியசைத்து தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. சென்னையில் குடியிருப்பு பகுதிகளுக்கே நேரில் சென்று ரேஷன் பொருட்கள் விநியோகம். அலைச்சலின்றி கிடைப்பதால் குடும்ப அட்டைதாரர்கள் மகிழ்ச்சி. வாக்காளர் பட்டியலில் புதிதாக பெயர் சேர்க்க 166,000 பேர் விண்ணப்பம். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல். உத்தரவை மீறி ஆன்லைன் வகுப்பு நடத்தும் பள்ளிகள் மீது நடவடிக்கை. மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் இயக்குநரகம் எச்சரிக்கை. வேளாண் மசோதாக்கள் நிறைவேறியதற்கு எதிராக எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளி. கூச்சல் குழப்பத்தால் மாநிலங்களவை 5 முறை ஒத்திவைப்பு. மாநிலங்களவையில் நேற்று ரகளையில் ஈடுபட்ட 8 எம்பிக்கள் சஸ்பெண்ட். கூட்டத்தொடரில் முழுவதும் பங்கேற்க தடை விதிப்பு. மாநிலங்களவையிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டதற்கு 8 எம்பிக்கள் எதிர்ப்பு. குடியரசுத் தலைவரிடம் முறையிட முடிவு. ஜனநாயக மரபுகளை மதிக்காத மத்திய அரசுக்கு அடிப்பணிய மாட்டோம். எம்பிக்கள் சஸ்பெண்ட் தொடர்பாக மமதா பானர்ஜி காட்டம். வேளாண் சட்டங்கள் விவசாயிகளுக்கு எதிரானது அல்ல, தற்போதைய சூழலுக்கு அவசியம் என பிரதமர் மோடி விளக்கம். நாடாளுமன்றத்தில் வேளாண் மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டதற்கு எதிர்ப்பு. வரும் 24 தேதி முதல் நாடு தழுவிய போராட்டத்திற்கு காங்கிரஸ் அழைப்பு. மீண்டும் ஊரடங்கு அமல்படுத்தப்படும் என்ற வதந்தியை நம்ப வேண்டாம். தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் விளக்கம். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தயார். வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் பேட்டி. தட்டார்மடம் செல்வன் கொலை வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றம். காவல் ஆய்வாளர் மீது குற்றச்சாட்டு இருந்ததால் டிஜிபி திரிபாதி உத்தரவு. பாலிவுட் இயக்குநர் அனுராக் காஷ்யப் மீது பாலியல் புகார். 5 ஆண்டுகளுக்கு முன்பு துன்புறுத்தியதாக நடிகை பாயல் கோஷ் குற்றச்சாட்டு.